கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தை அருந்தி 35 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோர் மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கோமுகி நதிக்கரை அருகே விஷச்சாராய மரணங்கள் அவர்களது உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், என்ன விவரம்? கோமுகி நதிக்கரையில் தான் இந்த உயிரிழந்த உடல்கள் வந்து தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக 21 உடல்கள் எரிவூட்டுவதற்காகவும் 7 உடல்கள் புதைப்பதற்காகவும் ஏற்பாடை வந்து நகராட்சி நிர்வாகம் செய்திருக்கார்கள். மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடை முன்கூட்டியே தெரிவித்து ஒரே இடத்தில் இந்த பணிகளை மேற்கொண்டு வைத்திருந்தது. ஆனால் இயற்கையும் தற்போது இந்த உயிரிழந்தவர்களின் உடலை எரிக்க விடாமல் தடுத்துவிட்டதோ என்ற ஒரு அச்சம் நிலவும் அளவிற்கு இந்த பகுதி தற்போது அவர்கள் எரிவூட்டுவதற்காக வைக்கப்பட்ட நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சாணத்தை கொண்டு வைக்கப்பட்ட அந்த எருமட்டை மற்றும் கட்டைகள் அனைத்துமே எரிந்துவிட்டது. எரியதற்காக வைக்கப்பட்ட இது அனைத்துமே நனைந்து விட்டது. மழையின் காரணமாக நனைந்த காரணத்தால் தற்போது கொண்டு வந்து எரிவூட்டிற்காக வைக்கப்பட்ட உடல் எரிக்க முடியாமல் இங்கு வந்து மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வைத்து இவர்கள் வந்து எரிவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிக மோசமான ஒரு பாதிப்பாகத்தான் பார்க்கப்படுது. ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்போ எல்லாமே நனைஞ்சிடுச்சு. நனைஞ்சிடுச்சுன்னா எப்படி நீங்க திரும்ப எரிவூட்டி நாங்க எரி வைக்கிறோங்க ஐயா? கிளினா எப்பயுமே இதான் எங்க வேலை. இதை நாங்க திருத்த எரி வச்சு கொடுக்குறோங்க ஐயா. இப்போ 21 உடல்கள் ஒரே சமயத்துல இங்க கொண்டு வந்திருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப மழை வந்ததுனாலதான் இந்த பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. மொத்தமா வச்சுக்கலாம் ஐயா, மொத்தமா வச்சுட்டு அழகா கிளீனா எரி வச்சிடலாம் ஐயா. இது வந்ததால் தான் இப்ப கொஞ்சம் எங்களுக்கு மிஸ்ட் ஆகுது. மழை வந்ததால் தான் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு? எவ்வளவு நேரம் எரியறதுக்கான வாய்ப்பு சொல்ல முடியாதுங்க ஐயா. 2 மணி நேரம், 3 மணி நேரம், நைட்டு பூரா இருக்கும். சில பாடி எப்படி இருக்கோ அது போல தாங்க எரியும். நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க, ஏற்கனவே பல பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க, இப்ப ஒரே சமயத்துல 21 உடல் எரிக்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல சர்வீஸ் ஐயா, நாங்க ஏற்கனவே கொளுத்து கொளுத்து இந்த இடத்துல சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால தாங்க இது போல இருக்கும். குறிப்பாக இந்த பகுதிகள் பணியாற்றுவர்கள் நம் வந்து மிக ஒரு மோசமான ஒரு பாதிப்பை தான் பார்க்கிறார்கள். இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட உடல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் எரிவூட்டுவதற்கான ஏற்பாடுக்காகத்தான் இந்த கோமுகி நதிக்கரைக்கில் வந்து அனைவருக்கும் எரிவூட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான அனைத்தும் தயார்நிலை வைக்கப்பட்டது. கட்டைகள் அடுக்கப்பட்டு வைக்கோல்கள், சர்க்கரை, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது மழை கடுமையாக இருந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்த காய்ந்து போன கட்டைகளையும் இந்த இருமட்டை என்று சொல்லக்கூடிய இதுவும் பொருளும் எரிந்து நனைந்து விட்டது. இதனால் எரிக்க முடியாமல் தற்போது ஒரு உடலை கூட எரிக்க முடியாத அளவுக்கு இங்கே நிலைமை மோசமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அனைத்து பகுதியும் அதே போல் நனைந்த காரணத்தினால் இவர்கள் ஒவ்வொரு உடலாக கொண்டு வர, அதிலும் குறிப்பாக வாகனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு உடலை கொண்டு வந்து இங்கே வைத்துவிட்டு மீண்டும் கொண்டு சென்று அந்த வாகனத்தை கொண்டு சென்று அடுத்த உடலை கொண்டு வருகிறார்கள். இப்படி வாகனம் இல்லாததும் ஒரு குறையாக அவர்கள் சொல்கிறார்கள். ஒரே நேரத்தில் அனைத்து உடல்கள் கொண்டு வந்து எரியூட்டுவதற்காக திட்டமிடப்பட்டது. ஆனால் தற்போது அது எல்லாமே மாறிவிட்டது. அனைத்து உடல்களும் ஒரே சமயத்தில் எரியூட்டினால் இந்த புகை மற்றும் மற்ற பாதிப்பிலிருந்து பாதுகாக்க முடியும் என்ற காரணத்தினால் அந்த திட்டமிடப்பட்டது. ஆனால் தற்போது அதுவும் தற்போது இந்த இயற்கை பாதிப்பின் மழையின் காரணமாக காற்றின் காரணமாக இது அனைத்துமே வீணாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்த பணிகளை வந்து செய்ய முடியாமல் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டார்கள். ஒரு உடலை எரிப்பதற்கே 2-3 மணி நேரம் ஆகும். எனவே 21 உடலை எரிப்பது மிகப்பெரிய அளவு சவாலாக இருக்கும் என்று இங்கிருக்கும் தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அதை வந்து இறுதி சடங்கை வந்து சரியாக செய்து முடிக்க வேண்டும், அனைத்து உடல்களையும் எரித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான நடவடிக்கையும் எடுத்தாலும் ஆனால் இதையெல்லாம் இயற்கை வந்து தற்போது தடுத்து கொண்டிருக்கிறது. மழை தொடர்ந்து குறுக்கிடுகிறது. காற்றின் வேகமும் அதிகமாக இருந்தது சற்று முன் வரை. தற்போது தான் இந்த மழை விட்டிருக்கிறது. விட்ட மழையை உடனடியாக செய்வதற்கான சில உடல்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த உடல்களை எரிக்க முடியாமல் தற்போது இந்த ஊழியர்கள் தவிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சீதர், இப்போ தொடர்ந்து மழை வரும் பட்சத்தில் அடுத்ததா என்ன செய்வாங்க? ஏன்னா இப்போ மழைக்கான எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்களா ஸ்ரீதர்? நிச்சயமாக இந்த கோடை மழை எதிர்பார்க்கப்பட்ட மழை என்று இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த அளவுக்கு மழை வந்து வந்தது இந்த பொதுமக்கள் மத்தியில், அதுவும் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மத்தியில் மேலும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த இறுதிச் சடங்கு ஒரே நேரத்தில் அனைத்து உடல்களும் கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்கு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தார்கள், நகராட்சி நிர்வாகம் செய்தார்கள், நகராட்சி ஊழியர்களும் செய்திருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த மழையின் காரணமாக இந்த உடல்கள் எரிப்பதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம்,
எல்லாம் தொடர்ந்து மண்ணெண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வைத்து எரிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு உடலை எரிப்பதற்காக எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றப் போகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு மழை வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கும் இந்த காய்ந்த கட்டைகளை நனைத்த காரணத்தினால் அடுத்ததாக சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஒரு உடலுக்கே இந்த அளவு போராட வேண்டிய நிலை இருக்கும் சமயத்தில் மற்ற உடல்களை எப்படி எரிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் மழை மீண்டும் மீண்டும் வந்தால் இந்த இறுதி சடங்கு தகனம் செய்யும் பணி என்பது மிகப்பெரிய தாமதப்படும். அதே நேரத்தில் இரவு வரை இல்லை நாளை காலை வரை கூட இது செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் உடலை எரிப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த இயற்கை வந்து செய்திருக்கிற இந்த பாதிப்பும் அவர்களை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் பார்க்க முடிகிறது. விஷச்சாராயத்தால் தங்களுடைய உறவுகளை இழந்துட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்களுடைய உறவினர்கள் நெருக்கடியா இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உடல்களை வந்து தற்பொழுது எரியூட்டப்பட்டு இருக்கு, அதாவது தகனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? இப்போ ஒட்டுமொத்தமா கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாங்க? இது போன்ற ஒரு சம்பவம் இனிமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அந்த மக்கள்? ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு உயிரிழப்பும் ஒவ்வொரு பாதிப்பு வரும் சமயத்தில் அடுத்ததாக இது நடக்கக்கூடாது என்ற ஒரு தகவல் மட்டுமே அனைத்து மக்கள் மத்தியிலும் இருக்கிறதே தவிர அது நிரந்தரமான ஒரு தீர்வாக இல்லை. இதற்கு நிரந்தர தீர்வு என்பது இது இந்த உடல் எரிக்கப்படும் போது அந்த நீதியும் சேர்ந்து எரிந்துவிடக்கூடாது. நிச்சயமாக அவர்களுக்கான நீதிக்கான ஒரு தூபமாக குறிப்பாக ஒரு விளக்காகத்தான் இது எரிய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த பகுதி மக்களிடம் இருக்கிறது. இந்த விஷச்சாராயத்தம் குறித்து பலமுறை பல்வேறு இடங்களில் புகார் தெரிவித்தாலும் அதை தடுக்கப்படாத காரணத்தினால்தான் இந்த அளவு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த பகுதி மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எளிய மக்கள் தான் இந்த தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எந்த பாதிப்பாக இருந்தாலும் முதலில் தாங்குவது எளிய மக்களாகத்தான் இருக்கும். இந்த எளிய மக்கள் தான் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எளிய மக்களுக்கு வலிமையானவரிடமிருந்து வரும் குரல் தான் அவர்களுக்கான ஆறுதலான குரல். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு இடங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் நேரடியாக வந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த எரியூடப்பட வேண்டிய இந்த உடல்கள் எரிப்பதற்கு கூட தற்போது சவாலாக இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே வாழ்வதற்காக பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்ட வேளையில் தற்போது அவர்கள் இறுதி சடங்கு கூட மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு உடலை எரிப்பதற்கு நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நபர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர் உடலை எரிப்பதற்காக ஒரு உடலை எரிப்பதற்காக 10 பேர் போராட வேண்டிய நிலையில் 21 உடலை எரிப்பதற்கு எவ்வளவு பேர் என்று வர வேண்டும் என்பது நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பகுதியாகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த நதிக்கரை இருக்கிறது. அடுத்தடுத்த உடலை கொண்டுவதற்கான வாகனங்கள் வசதிகள் சரியாக செய்யப்படாத காரணத்தினால் ஒரே வாகனத்தில் தொடர்ந்து வாகனங்கள் வந்து இறக்கிவிட்டு மீண்டும் அதே வாகனம் சென்று அங்கிருந்து கொண்டு வரும் நிலை இருக்கிறது. இப்படி சரியான திட்டமிடுதல் இல்லாததும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான மின் தகன மேடைகள் எல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் அது செய்தார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுகிறது. 21 உடல்களை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் எரிவூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்தாலும் அதை இயற்கை தடுத்துவிட்டது. இந்த தடுத்த காரணத்தினால் அடுத்தடுத்த போராட்டத்தை இந்த பகுதி மக்கள் உயிரிழந்த பிறகும் சந்திக்கிறார்கள். ஏற்கனவே வாழ்க்கையை நடத்த சந்திக்கப்பட்ட போராட்டம் தற்போது உயிரிழந்த பிறகும் இந்த போராட்டம் தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடலை வைத்துவிட்டு எரிவூட்டுவதற்காக அதற்கான இறுதி சடங்கை செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று வருகிறார்கள். அதன் பிறகு அவரது உறவினர்களும் இந்த ஊழியர்கள் தான் இதை தொடர்ந்து செய்கிறார்கள். ஒரே உடலை வந்து எரிப்பதற்காக போராட்டம் தான் மிகப்பெரிய அளவில் இங்கே நடந்து கொண்டிருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்பொழுது தகனம் செய்யப்பட்டு வருகின்றன.